திரு ஜெகதீஸ்வரன், இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை குறித்து நம்முடைய ஆளுமைகள் திரு பொன்ராஜ், ரமேஷ் சேதுராமன் அவர்களும் யோகேஸ்வரனும் களத்திலிருந்து சொன்னார்கள். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? முதலில் ஊடகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி, குறிப்பாக நம்மளுடைய எல்லா தமிழ் ஊடகங்களுக்குமே சொல்கிறேன். இதை நான் ஏன் பதிவு பண்ணுறேன்னா, மக்களோட துயர்பற்ற நேரத்தில் மக்களுடன் கூட இருந்து பார்க்கணும், அதே நேரத்தில் ஒரு சரியான செய்திகளை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், சென்சிட்டிவாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக நம் தமிழ் ஊடகங்கள் செயல்பட்டால். ஏன் இதை சொல்கிறேன்னா, நேற்று இரவு வந்து நான் தமிழ் ஊடகங்களை தாண்டி இது ஒடிசாவில் நடந்ததுனால தேசிய ஊடகங்கள் இதற்கு கூடுதல் கவனம் கொடுத்து செய்திகளை கொண்டு சேர்ப்பார்கள். பார்க்கும் பொழுது ஒரு 9-11 மணி வரைக்கும் ராகுல் காந்தியும் ஐயோ அவள் பற்றி என்ன பேசினார் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக வச்சுட்டு இருந்தாங்க தேசிய ஊடகங்கள், ரெண்டு ஊடகங்கள். உண்மையிலே வருத்தமாக இருந்தது, நம்ம ஜேர்னலிசம் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற ரொம்ப வருத்தமாக இருந்தது, அதை தள்ளி வச்சிடலாம். அடுத்ததாக உண்மையிலேயே இன்றைக்கி NDRF அமைச்சர்கள் இங்கேருந்து போனவங்களாக இருக்கட்டும், அங்கே தொடர்ச்சியாக ரயில்வே மினிஸ்டர் மேலே நீங்கள் 1000 விமர்சனம் வச்சாலும் அவரும் நேற்றுலேருந்து தொடர்ச்சியாக அங்கே இருந்துகிட்டே இருக்காருங்கிறத பார்க்குறோம். அதிகாரிகள், ரயில்வே காவலர்கள், NDRF குழுன்ட்டு கடுமையாக வேலை செஞ்சுட்ருக்காங்கிறத பார்க்க முடிகிறது. அங்கே எவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பாங்கன்னு கூட நமக்கு தெரியலை. ஒட்டுமொத்த தமிழகமும் இதை கடைசியாக நம்ம சுஜித் அந்த குழந்தை வந்து ஆழ்துளை கிணறுல விழும்பொழுது ஒரு பெரிய சோகத்தில் இருந்தோம். அது தீபாவளி நேரம், தீபாவளி நேரத்தெல்லாம் தாண்டி கூட மக்கள் வந்து மேலே தீபாவளி 2019 தீபாவளி என்று கூட யாரும் கொண்டாடாமல் அந்த குழந்தை காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியுமான்ட்டு ஒட்டுமொத்த தமிழகமே அழுதுட்டு இருந்த ஒரு சூழல் அது. அதே மாதிரி மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாகத்தான் இது பார்க்கிறேன். எனக்கு என்ன ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இன்னும்னு கேட்டிங்கன்னா, 2023 உட்காந்துட்டு கோரமண்டல் எக்ஸ்பிரஸும் ஹவுரா எக்ஸ்பிரஸும் விபத்துக்கு உள்ளாயிருச்சு, 310 பேர் இறந்து போயிட்டாங்க, இன்னும் கூடுதலாக இறந்து போயிருப்பார்கள் பேசுவது எனக்கு உண்மையில் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு பக்கம் எங்களை யார் தெரியுமா, இந்தியா யாருக்கெல்லாம் வல்லரசு தெரியுமா, அமெரிக்காவே எங்களை பார்த்து நடுங்குது, ரஷ்யா எங்களை பார்த்து ஆடுது, யூகே எங்களை பார்த்து மடங்குது இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்? கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் விபத்தும் ஹவுரா எக்ஸ்பிரஸ் விபத்தினாலும் 300 உயிர்களை நாம் பலி கொண்டு விட்டோம், இது தேசத்தில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, உலக அளவில் பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்குன்னு பேசிகிட்டு இருக்கோம்னா, நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல நம்ம ப்ரையாரிட்டிஸ் ஆர் வி டூயிங் த ரைட் ப்ரையாரிட்டிஸ்ங்கிற கேள்வி நான் எழுப்புறேன். இப்போ அவர் ரமேஷ் சொன்னார், அண்டர்சோர் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, நான் பொதுவாகவே பார்க்கும் பொழுது உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு நம்ம சிஸ்டமில் நிறைய இடம் கொடுக்குறோமா அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து இந்த விபத்து நடக்காட்டி பிரதமர் அவர்கள் வந்தே பாரத்துடைய 19வது ட்ரெயின் மும்பை டு கோவா இன்றைக்கி தொடங்கி வைக்கிறதா இருந்துச்சு, இதே சனிக்கிழமை இன்று தொடங்கி வைக்கிறதா இருந்துச்சு, அதை இன்றைக்கி ரத்து பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஒரு பக்கம் இந்த கவாச்ன்னு சொல்கிறீங்க, இந்த கவாச்சுங்கிறது இந்த ட்ரெயின் ஆன்டி கொலிஷன் சிஸ்டம்ங்கிறது இதுக்கு இப்பொழுது வந்து வந்தது கிடையாது, 2012 பேசிகிட்டு இருக்காங்க, 2012 ஆன்டி கொலிஷன் டிவைஸ் வந்து நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, ஒரு 2% தான் இருக்குது. நான் தான் சொல்கிறேன், 2% தான் இருக்குது. ஓகே, எப்பயிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம், 11 வருடங்களாக 2012 நீங்கள் செய்திகள் எடுத்து பாருங்கள், மம்தா இருந்தாங்க 2012 ஆன்டி கொலிஷன் சிஸ்டம் பற்றி பேசுகிறோம், நம்ம RSDO அதில் டிபார்ட்மெண்ட், ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் எல்லோரும் சேர்ந்து இது கொண்டு வரணும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இப்பொழுது தான் அதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கி வெறும் 2% ட்ராக் தான் கவர் பண்ணியிருக்கோம்னா, 93% சிஸ்டம் கிடையாதுங்கிறது. அப்போது அது அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ரயில்வேஸில் ஃபண்ட்ஸ் இல்லை, ரொம்ப கிரன்ச் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சொல்லிவிட்டு 19 வந்தே பாரத் மேலே யாருக்காக ஓடுகிறது? நம்ம ஃப்ராங்காக பேசுவோமே, யாருக்காக வந்தே பாரத் கொண்டு வருகிறோம்? இந்த அண்டர்சோரில் போகிறவனுக்காக கொண்டு வரோம், நீங்களாம் ஏறி போப்பா வந்தே பாரத் நான் சொல்கிறோம், இல்லை புல்லட் ட்ரெயின் யாருக்காக, நம்ம புல்லட் ட்ரெயின் கிட்டத்த 5 வருஷமாக வராத புல்லட் ட்ரெயின் நம்ம பிடிச்சி தொங்கிட்டே இருக்கிறோமே, 1000 கோடி ரூபாய் செலவு செய்து ஜப்பானில் காசு கூட, சிங்கப்பூரில் காசு கூட, எல்லா கவர்மெண்ட் காசு கூட சொல்லி பேசிகிட்டு இருக்கோமே, அந்த புல்லட் ட்ரெயின் அந்த எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அந்த புல்லட் ட்ரெயின் யாருக்காக நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அந்த வந்தே பாரத் யாருக்காக நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம்? நீ வந்தே பாரத் விடுங்க, இப்போ இன்றைக்கி நான் தேஜஸ் எக்ஸ்பிரஸ், நீ மதுரையிலேருந்து சென்னை போகிற தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அதோட மெயின்டெனன்ஸ் இன்றைக்கி இல்லை. நான் தேஜஸ் எக்ஸ்பிரஸே வந்து அப்பர் மிடில் கிளாஸுக்கான செக்டாரை தான் நான் பார்க்குறேன், அங்கே வந்து ஏழைகள்லாம் போக முடியாது. தேஜஸ் எக்ஸ்பிரஸ் நீங்கள் மதுரைக்கு போகணும்னா 1000 ரூபா நீ கட்டணும், 1000 ரூபா சாப்பாடு இல்லாமல் நீங்கள் அதுக்கே 1000 ரூபா கொடுக்கணுங்கும் போது, அந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸில் நான் இப்போ சமீபத்தில் ட்ராவல் பண்ணும்போது அதில் மெயின்டெனன்ஸ் இல்லை, சீட்டெல்லாம் கிழிஞ்சு தொங்குது, அந்த டிவியெல்லாம் உடஞ்சு கிடக்கு, என்னங்கன்னு கேட்டால் நான் ப்ரையாரிட்டிஸ் மாறிடுச்சு சார் நமக்குன்னு சொல்லி சொல்கிறேன். ரயில்வே சொல்கிறோம் ப்ரையாரிட்டிஸ் நமக்கு மாறிடுச்சு, நம்ம கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்க்கும் ஹவுரா எக்ஸ்பிரஸ்க்கும் இன்னும் சொல்ல சதாப்தி எக்ஸ்பிரஸ் கூட நம்ம வேலை செய்யலை. இப்போது நம்ம வேலை பார்க்குறது முழுக்க வந்தே பாரத் அதில் தான் நம்ம ப்ரையாரிட்டி இருக்குது. ப்ரையாரிட்டிஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச், நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் உண்மையிலே இல்லை, எங்களோட ப்ரையாரிட்டி என்பது மனித உயிர்கள், ஏழைகளின் உயிர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு உயிர்கள். நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த ஆன்டி கோலி சிஸ்டம் 2% தான் இப்போ கவர் பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா நம்ம அதை எப்படி தவிர்க்கிறது? அதுக்கு வந்து அதை செஞ்சுருக்கணுமா, நீங்கள் இதை செஞ்சுருக்கணுமா? இப்போ இதுக்கு ஒரு புதுசாக கதை விட்டுட்டுருக்காங்க என்ன சார், சோஷியல் மீடியாவில் இது டீரெயில்மெண்ட் தான், டீரெயில்மெண்ட்டில் கவாச் சிஸ்டம் வந்து சேவ் பண்ணியிருக்காது. ஆனால் நீங்கள் அந்த கவாச் சிஸ்டம் குறித்து நீங்கள் பேசும்பொழுது என்ன சொன்னாங்க, இட் வில் சேவ் ஃப்ரம் யூ ஃப்ரம் எனி அப்ஸ்ட்ரக்ஷன்.
எந்த அப்செக்ஷன் ஆகிய மாடு கோழி யானை எது நின்னாலும் அதை பார்த்து கவனிச்சு ஹார்ன் பண்ணும், நாலு தடவை ஆட்டோமேட்டிக் ஹார்ன் பண்ணும். ஹார்ன் பண்ணக்கப்புறம் குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்றும் அதை முதல்ல சோ காலது தெரியல, டீரெயில் பண்ணிட்டா இல்லை வந்து ஏற்கனவே குட்ஸ் வண்டி நின்றுச்சா சிக்னல் கோளாரா, ஆனால் கண்டிப்பாக அதை ஆக்டிவேட் பண்ணி நின்றுருக்கும். நேற்று இருந்திருந்தால் இன்றைக்கி நம்ம ஒரு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தான் பேசியிருப்போமே தவிர இந்த விவாதங்களே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளவு மோசமாக.